புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ரீசெண்டாக பல பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங் நியூஸாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் அவர்களோட ஸ்பிளிட் தான். யாருமே எதிர்பார்க்கல, அவங்களோட 18 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் வந்து இப்படி ஸ்பிளிட்ல வந்து முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க, ஃபேமிலியாக அவ்வளோ தூரம் பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இவங்க ரெண்டு பேருமே ஏதான பொது இடத்துல இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அவங்களோட அந்த ரேப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுற ஒரு கிளிப்பு வந்து ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கோல்ஸ் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அவங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட்ல வந்து என்னதான் இப்படி ஒரு முடிவு அப்படின்ட்டு எடுத்திருந்தாலும், ரெண்டு பேருமே வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ல வந்து அடுத்தடுத்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படிகளுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சரி தனுஷ் அவர்களும் சரி அவங்களோட ஃபுல் ஆன் எஃபர்ட்ஸ் வந்து அந்த படத்துக்காகவோ இல்லை அந்த ஒர்க்காகவோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த எஃபர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஸ்போர்ட்ஸ் டேக்காக அவங்க பையனுக்காக ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமா நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்னொரு செய்தியும் வெளியில வந்திருக்கு. அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து டிவோர்ஸ் கால் ஆஃப் பண்ண போறாங்க, ரெண்டு பேருமே இப்போ ஒன்னாதான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே வந்து ஓகே திங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், பேசி தீர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா எந்த விதமான ஒபிஷியல் கிளாரிபிகேஷன் இன்னுமே வரல. இது ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வராதா அப்படின்ட்டு பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது எப்படியும் பொறுத்திருந்து பார்ப்போம். For more updates, subscribe to Little Talks and மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயம், ஒருத்தவங்க கிட்ட நீங்க சாரி அண்ட் தேங்க்யூ சொல்லணும்னா அது யாரா இருக்கும், இல்ல யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்க? சாரி அண்ட் தேங்க்யூ ரெண்டுமே ஐ திங்க் நான் ஸ்னேகாவுக்கு தான் சொல்லணும். என்னை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இந்த மேட் கம்பெனியில் வர மாதிரி தான், மேட் தான் நான். ஸோ என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, என்னை ஹேண்டில் பண்ண வைக்கிறதுக்கு சாரி, என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். வெரி ஸ்வீட். ஓகே அண்ட்யா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். ஸோ எஸ்பிபி சந்திரன் சார் வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கீங்க, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கீங்க. ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு. இதில் ஃபயராக பண்ணியிருக்காரு, ஃபயராக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோக்கு ஏற்ற வில்லன் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஃப் ஸ்க்ரீன் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன விஷயத்துல பார்த்துருக்காரு. எப்போவுமே வந்து அந்த ஒரு பாண்ட் எப்போவுமே இருக்கும், எப்போ பார்த்தாலுமே நல்லா பேசுவார். லைக் இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன்.